ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கார் வந்து எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கிங் பின்னா, ஆர்னா ரிவர்ஸு, என்னென்னா நியூட்ரல், டீன்னா டிரைவு. இந்த ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவல் மோடு. ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளுங்க. ஆட்டோமேட்டிக் காரை வந்து டிரைவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் கேர் வண்டியை விட. எதுக்குன்னா இதுக்கு கிளட்ச் இருக்காது பாருங்கள், கிளட்ச் இருக்காது. ஓன்லி கிளட்ச் இருக்காது, ஓன்லி பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் தான். வாங்க இப்போ நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் காரை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த கார் வந்து கியா கார்னிவெல். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பிரேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, இங்கே லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லிவர், கியர் ராடில் இருக்கும் லிவரு. இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்னுக்கு வரணும். என்னுக்கு வந்ததுக்கப்புறமா ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணணும். இங்கே எங்கேயும் ஹேண்ட் பிரேக் இல்லை. இந்த வண்டியில் வந்து காலில் கொடுத்துருப்பாங்க கீழே. இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா ரிலீஸ் ஆயிரும் ஹேண்ட் பிரேக்கு. அதுக்கப்புறமா இந்த எண்ணில் இருந்து டீக்கு வகிடும், வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அந்த பிரேக்கை நம்ம மெல்ல ரிலீஸ் பண்ணோம் பாருங்க, வண்டி ஸ்மூத்தாக. ரொம்ப சிம்பிளாக இந்த வண்டியை வந்து டிரைவ் பண்ணுறதுல எந்த ரிஸ்க் இருக்காது, எந்த இதுவும் இருக்காது. நம்ம அவ்வளோவா டென்ஷன் எடுக்க தேவையில்லை. எதுக்குன்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் போடணும்னு தேவையில்லை. சிம்பிளாகவே நம்ம டீல போட்டாமல் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டு இருக்கோம். இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு வந்து இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேனுவல். இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் இப்படி இருந்தீங்கன்னா மேனுவலுக்கு போயிடும் வண்டி. இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு வந்து நல்லா ஹில் ஸ்டேஷனு இல்லை நல்லா ஸ்லோப்பாக இருக்கிற ஏரியாலாம் நல்லா யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் மாதிரி இப்போ மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லோடு விழும் வண்டியில். அதிகமாக லோடு இருக்கிறப்போ நீங்கள் ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கு பிக்கப் இருக்கும். அதே நீங்கள் ஒரு வேளை ஹில்ஸ் ஸ்டேஷனை ஸ்லோப்பில் போகிறீங்கன்னா அந்த மைனஸ் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, மைனஸ் பாருங்கள் தெரியுதா, கீழே இழுத்து விட்டிங்கன்னா மைனஸ் கியர் வந்து அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் கியர் மாதிரி வண்டி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் சேஃபாக மூவ் பண்ணிக்கிறலாம். இந்த பாருங்கள் வண்டி வந்து ஸ்லோவாயிரும். விட்டுட்டு இப்போ நம்ம அந்த டீலை வச்சுட்டு பிரேக்கை ரிலீஸ் பண்ணோடனே வண்டி மூவ் ஆகுது. ஆஸ் யூஸ்வலான உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து ஆஸ் யூஸ்வலாக தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பட் இந்தியாவில் வந்து ரைட்டில் இருக்கும், இங்கே சவுதி அரேபியாவில் லெஃப்டில் இருக்கும் ஸ்டீரிங்கு, அதுதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி நம்ம மார்ஜின் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். டென்ஷன் எடுக்க தேவையில்லை. ரைட்டு ஃபஸ்ட் கியர் போடணும், செகண்ட் கியர் போடணும் அப்படிங்கிற டென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக் வண்டியில் இல்லை. உங்களுக்கு எல்லா கேர் வண்டியும், ஐ மீன் ஆட்டோமேட்டிக் வண்டி எல்லாமே இப்படிலாம் இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆவாக உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் மாடல், ஸ்டாண்டர்டுனா மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் வேறுன்றல வேறு மாதிரியும் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்றைக்கு வந்துருச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.